வணக்கம். இப்போ நமக்கு க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்திருக்கு 4979. ஸோ பைக்கால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையிங் ரேஞ்ச், அதுக்கு கீழே ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. டைம் இப்போ ஒரு 4:35 ஆகுது. நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 4991.45 காட்டுது. இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸான்ட்டு. பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தான் வந்து இறங்கிட்டுருக்கு. ஸோ நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. இன்னமும் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங்கில் பையிங் ரேஞ்ச் 4979 வந்துச்சுல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தான் வந்து வருது. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் வந்து 4991. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி மூவ்மெண்ட் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சிக்னல் ஜென்ரேட்டர், இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ பை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கேண்டில் வந்து கிரீன் கலர் ஓப்பன் ஆயிட்டு, இந்த பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்லேயே தான் இருக்கும். ஓப்பன் ஆகிறது ஃபுல்லாகவே கிரீன் கலர்லேயே ட்ரேடிங் போயிட்டுருக்கும். அதே இப்போ ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ஃபுல்லாக ரெட் கலர்லேயே வந்து செல்லிங் ட்ரெண்டுக்கு வந்து போகும். ஸோ இது நம்ம வந்து 1 மினிட் சார்ட்டில் பார்த்துட்ருக்கோம். இது நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்படியே கீழேருந்து ஏறி ரெக்கவரி கொடுத்து மேலே வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு அப்படியே பைக்கால் வரும். அதே மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் திரும்பி கீழே வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா அதுக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து செல் கால்னு சொல்லி ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்ட் பை கால் அப்படின்னா கேண்டில்ஸ் வந்து ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் ட்ரேடிங் போகும். அதே செல்லிங் ட்ரெண்ட் செல் கால்னா கேண்டில் வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ரெட் கலர்லேயே தான் ஃபுல்லாக ட்ரேடிங் வந்து போகும். ஸோ இது நமக்கு ஈவினிங் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். ஏன்னா இப்போ கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஜென்ரலாகவே கமாடிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் அவங்களாம் வந்து இருக்காங்க அப்படின்றனால. ஆக்சுவலி நேற்று கூட பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் இல்லை, அந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் ஒரு 10 பாயிண்ட் மூவ்மெண்ட்டே ஒரு 1 ஹவர்லாம் கூட மூவ்மெண்ட் வந்து பண்ணுச்சு. அது கூட நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது, மூவ்மெண்ட் நல்லாயிருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 4976 ட்ரேட் ஆகுது. ஆக்சுவலி சொல்லப்போனால் இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதில் நமக்கு 1 மினிட் அப்படின்றனால நமக்கு இன்பிட்வீனில் நடக்கிற சின்ன சின்னதாக ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வர கால்ஸை நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணி அதை வச்சு தான் நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நமக்கு பைக்கால் வந்திருக்கு, பட் பைக்கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்தே கீழே தான் வந்திருக்கு. இன்னமும் பையிங் ரேஞ்ச், அதாவது பைக்கு ஓப்பனிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4980 தான் வந்து ஹை போச்சு. அந்த 4980 வந்து பிரேக் அவுட் பண்ணல. மார்க்கெட் ஒருவேளை 5000 ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கனால மேலே வந்து போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேபி இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ரொம்ப ஒரு பீக்கில் இருக்குது. பீக்கில் எப்பயுமே மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உச்சத்தில் இருக்கையில் அடுத்த உச்சம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ க்ரூட் ஆயில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:45 ஆகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பைக்கால் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, பைக்கால் மேலே போகுதா இல்லை கீழே வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மேலே ஆகுது. மார்க்கெட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல மேலே வந்து இப்போ ஃபஸ்ட் ஹாரட் கிட்டே ட்ரேடிங் போகுது. ஃபஸ்ட் ஹாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. 4992 வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட்டில் நமக்கு ஒரு 4:40 அப்புறமா கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு பை கால். அப்போ ஜென்ரேட் ஆன பை கால் இப்போ 5:30 தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் அப்படியே மேலே ரைஸ் ஆகி நமக்கு வந்து டார்கெட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் போயிருக்கு. ஈவன் இன் பிட்வீனில் மார்க்கெட் கொஞ்சம் இறங்கினாலும் ஓப்பனிங்கில் வந்து கொஞ்சம் டவுன் சைட் போச்சு. டவுன் சைட் போனாலும் மார்க்கெட் அங்கேருந்து அப்படியே அழகாக ரெக்கவரி ஆகி மேலே வந்து நமக்கு ஃபஸ்ட் ஹாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இந்த மாதிரி தான் மூவ் பண்ணும். ஸோ இது வந்து ஒன்ஸ் ஒரு 5:30 அப்புறம்லாம் இன்னும் கூட மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாயிருக்கும். மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கூட மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ முக்கால்வாசி நம்மளுடைய கமாடிட்டி மார்க்கெட் பார்த்திங்கன்னா குளோபலைஸாக கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ குளோபலாக கனெக்ட் ஆயிருக்குன்றனாலே மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்களாம் வந்து நிறையா வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க, அவங்களுடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த டைமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து ஆக்சுவலி ஜென்ரலாகவே நல்லாயிருக்கும். பட் நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க இல்லாதனால நேற்று ரொம்ப மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி இருக்காது. இன்றைக்கி மேபி வந்து மார்க்கெட் வந்து இன்னும் மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம பைக்கால் வந்து நல்லா பார்த்தோம். ஸோ அடுத்து எதுவும் கால் வந்து வருதா, அடுத்த கால் வந்தால் செல் கால் தான். ஏன்னா கால்ஸ் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகாது. செல் கால் வந்து வருதான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி நீங்களே இதை பார்த்து ஓனாகவே நீங்களே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.
ஸோ நமக்கு அடுத்து க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 650க்கு அப்புறமா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு 4994ல். அது ஜென்ரேட் ஆனது நல்லா ஃபஸ்ட் ஹாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு ப்ரீவியஸாக பைக்கால் வந்து பார்த்தோம், நம்ம ஓப்பனிங்லேயே லைவில் பார்த்தோம். அந்த பைக்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 4:30க்கு அப்புறமா ஜென்ரேட் ஆச்சு. அப்போ ஜென்ரேட் ஆன பைக்கால் நல்லா டார்கெட்லாம் ஃபஸ்ட் ஹாரட்டை பிரேக் அவுட் பண்ணதை பார்த்தோம். பட் அதுக்கப்புறம் செகண்ட் டாரெட்லாம் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி 5000 மேலே போச்சு. நல்லா 5000-5020 ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. ரிவர்ஸ் ஆகையில் நல்லா 5000க்கு கீழேலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் அவுட் டவுன் சைட் ஆனதுனால நமக்கு செல் கால் வந்து வந்துச்சு. செல் கால் பார்த்தீங்கன்னா 4994ல் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து செல் கால் பார்த்தீங்கன்னா நல்லா டவுனில் இறங்கி இப்போ 4975 வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 19 பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 6:55 வந்து ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும். பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் உங்களுக்கு வந்து மேலே இருக்க வரைக்கும் அப்படியே க்ரீன் கலரில் தான் எல்லா கேண்டிலும் இருக்கும். அதே மார்க்கெட் வந்து இறங்குது, இறங்கும் போது டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா டக்குன்னு நமக்கு ட்ரெண்டை செல்லிங்காக மாற்றிடும். அது கேண்டில் ஓப்பன் பாயிண்ட்லேயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் செல்லிங்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக செல்லிங் காண்டி ரெட் கலரில் தான் எல்லா கேண்டில்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் 5 மினிட் சார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு பையிங்கில் ஏறி இருக்கு. ஆக்சுவலி பைக்கால் நமக்கு ஜென்ரேட் ஆனது மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஜென்ரேட் ஆச்சு 9:05க்கு 4914. அப்போ ஜென்ரேட் ஆன பைக்கால் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரைசிங் இப்போ ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ 5 மினிட் இன்றைக்கி நமக்கு ஒரு கால் வந்திருக்கு. வந்த அந்த ஒரு காலும் சூப்பராக வந்து ரைஸ் ஆகி 5000 எல்லாம் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. க்ரூட் ஆயில் 5000 தாண்டிடுச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துச்சு. பட் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட்டில் ஒரு 15 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் ஃபுல் டே ட்ரேடிங் வந்து போச்சு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஆக்சுவலி ஃபாரின் மார்க்கெட் அவங்களாம் வந்து இல்லை, நேற்று அவங்களுக்கு ஹாலிடே யூஸ் மார்க்கெட்டுக்கெலாம், அதனால் பெரிய மூமெண்ட் இல்லை. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பைக்கால் இது ஒரு 12:00 வந்துச்சு. அப்போ நல்ல மூமெண்ட் வந்து இருந்துச்சு மார்க்கெட்டில். 4863 வந்தது. நல்லா செகண்ட் டாரெட் பிரேக் அவுட் பண்ணி 4884 வந்து மார்க்கெட் வந்து ரீச் அவுட் கொடுத்துச்சு. நல்ல மூமெண்ட் வந்து அப்போதைக்கு இருந்துச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து வந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கனாலும் 4866 வந்தது. நல்லா செகண்ட் டாரெட் வரைக்கும் ரீச் இருந்துச்சு. நல்ல வாலட்டைலாகவும் அன்றைக்கி மார்க்கெட் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்கன்னா பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் வந்துடும். என்ன பாயிண்டில் பண்ணலாம், என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம். அதே செல் பண்ணலானாலும் உங்களுக்கு அப்படியே வந்து இறங்கும் போது தான் ஆக்சுவலி செல்லிங் ட்ரெண்ட் வரும். மார்க்கெட் ரைஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பையிங் ட்ரெண்ட் வர மாதிரி அங்கேருந்து நல்லா ஒரு ஹை போகுது. ஹை போயிட்டு அங்கேருந்து இறங்குதுன்னொன்னே செல் கால் வந்து கொடுத்துரும், ரெட் கலரில் வந்து வந்துடும். இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பையிங் ட்ரெண்ட்னா உங்களுக்கு எப்படி க்ரீன் கலரில் வருதோ செல்லிங் ட்ரெண்டாக ரெட் கலரில் வரும். அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் அந்த கேண்டில் கலரை மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது நமக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீடெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீடெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே இதை பார்த்து நீங்கள் ஓனாகவே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீடெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.